அது ஒரு அழகான காலை நேரம். மணித்துளிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போது மணி பார்த்திங்கன்னா சரியாக 9:30 ஆகுது. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய மக்கள் வந்து மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அரசு அதிகாரிகள்லாம் டைமுக்கு வந்து உள்ளே போகணும், போய் சைன் போடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியர் அலுவலகமே பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது டைம் கிட்டத்தட்ட 9:50 ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் சாமிநாதன் வேகமாக உள்ளே வராரு. அவர் காம்பவுண்ட் உள்ளே நுழையும் போது கிட்டத்தட்ட 9:50 ஆகிடுச்சு. இப்போ சாமிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு அரசு அதிகாரி தான். என்னென்னா அவர் கடந்த 15 வருடங்களாக இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அவர் வந்து லேட்டாக வந்தது கிடையாது. எப்போவுமே 10 மணிக்கு டான் வந்துடுவார், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடுவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9:50 ஆகுது அவர் நுழையும் போதே. இப்போ வேக வேகமாக வண்டியை நிறுத்திட்டு போகணுமே சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே இந்த அரசு ஊழியர்கள்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வண்டிகள்லாம் கண்ணா பண்ணா நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. சரி, வேறு எங்கே தான் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் 2-3 வேப்ப மரங்கள் இருக்குது. அந்த வேப்ப மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், அடியில் நிழல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, வண்டியை கொண்டு போய் அங்கே நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. அந்த மரத்தடியிலுமே ஒரு 4-5 வண்டிகள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ வேக வேகமாக வந்து அங்கே ஒரு முட்புதார் இருக்குது. அந்த முட்புதார் பக்கத்தில் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ஏற்றி நிறுத்துறாரு. அங்கே அடியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வேப்பங்குச்சி சருகுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இவர் கண்ணுக்கு எதுவுமே கவனிக்காமல் வேகமாக வந்து அதை நிறுத்திட்டு ஹெல்மெட் எடுத்து மாற்றிட்டு வேக வேகமாக உள்ளே போகிறாரு. அவர் நகரும் போது டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:55, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளார உள்ளே போயிட்டு ஒரு சைன் போட் ஆகணும். இப்போ அவர் வேகமாக நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் தலை மேலே ஏதோ விழுற மாதிரி இருக்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு காகம் அவர் வந்து அவர் தலையில் தட்டிக்கிட்டே இருக்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அது கவனிக்காமல் வேகமாக நடந்து போகிறாரு. ஆனாலையும் மறுபடியுமே இன்னொரு காகம் வந்து அவரை தலையை தட்டுது. இப்போ மாற்றி மாற்றி 2 காகங்கள் வந்து இவரோட தலையை வந்து தட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த காகங்களை விரட்ட பார்க்குறாரு. ஆனால் அதுங்க வந்து போகிற பாடு இல்லை, இவரை துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. சரி, டைமும் ஆகிட்டு இருக்கு, இப்போ வேக வேகமாக உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த காகங்களை கண்ணா பின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே அவர் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க. கரெக்டாக போயிட்டு அதில் சைன் போட்டுறாரு. போட்டுட்டு அவர் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரிய நிம்மதி. அவரே வந்து அவர் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ளார. நாமளாவது லேட்டாக வர்றதாவது, எப்போவுமே நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே அவர் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. சரியாக அந்த சமயம் இவருடைய மேல் அதிகாரியுமே அங்கே இருக்கார். அவர் வந்து இவரை சாமிநாதனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சாமிநாதன், இன்றைக்கும் சரியான டைமுக்கு வந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சாமிநாதனுக்கு அப்படியே ஒரு பெருமையாக, ஆமாங்க சார், நான் என்றைக்குமே நேரம் தவறாமல் வந்துடுவேன், இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனாலுமே 10 மணிக்குள்ளே சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மேல் அதிகாரி கேட்குறாரு, சரிங்க சாமிநாதன், நீங்கள் வரும்போது யாரையோ திட்டிக்கிட்டே உள்ளே வந்தீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சாமிநாதன் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை சார், உள்ளே நுழையும் போது திடீர்னு 2 காகங்கள் வந்து என் தலையை தட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க, அந்த காகங்களை தான் திட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே மேல் அதிகாரி சொல்கிறாரு, அப்படிங்களா, காகங்கள் வந்து தட்டுதுன்னா அதுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் கரெக்டாக பண்ணுறீங்களா, அதாவது உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் நீங்கள் சரியாக வருஷம் அந்த காரியம்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சாமிநாதன் வந்து, சார், எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா தான் இருக்காங்க, உங்களுக்கு 80 வயசு ஆகுது ஆனாலுமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மேலதிகாரி சொல்கிறாரு, அநேகமாக உங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் நீங்கள் சரியாக தர்ப்பணம் பண்ணுறீங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ உடனே சாமிநாதன் சொல்கிறாரு, சார், அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒருவேளை அந்த பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா பாட்டி எதிர்பார்க்குறாங்க போல், அதுதான் காக்கை ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு மேல் அதிகாரி சொல்கிறாரு. ஒருவேளை இருக்கலாம் சார், நான் வந்து இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அவருடைய இடத்துக்கு போயிட்டார். இப்போ அவருடைய இடத்துல போய் உட்காந்து அந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் இவருடைய டெஸ்க் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுமே அங்கே அரசு ஊழியர் தான். அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன சார், என்னாச்சு, நம்ம
மேலதிகாரி வந்து ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசியிருந்தார், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவருமே நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி காகங்கள்லாம் வந்து தட்டுச்சுன்னா அநேகமாக நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டாமல் சரியாக பூஜை செய்யாமல் இருந்தால் தான் உங்கள் குலதெய்வம் காக்க வடிவத்தில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சாமிநாதனுமே சரிங்கம்மா நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டார். இந்த அம்மா சொன்ன கருத்தை உடனே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மூணாவதாக இன்னொரு டேபிளில் உட்காந்துருந்த இன்னொரு அரசு ஊழியருமே கேட்குறாரு. அவர் கேட்டுட்டு, சாமிநாதன் சார் இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அது வேணான்னு சொல்லலை, ஆனாலுமே நீங்கள் வந்து சனீஸ்வரனுக்கு ஒரு 7 நாளைக்கு விளக்கு போடுங்க. ஏன்னா காகம் அப்படிங்கிறது சனீஸ்வரனோட வாகனம், அதனால் நீங்கள் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருடைய கருத்தை சொல்கிறாரு. இப்போ இந்த சாமிநாதனுமே சரிங்க சார் அதுபடியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பரபரப்பாக செயல்பட ஆரம்பிக்குது. மதியம் 2 மணி ஆகிடுச்சு. இவருக்கு பசி வந்து வயிற்றை கிள்ள ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வராரு. அவர் வீடு பக்கம்தான், அதனால் வண்டியில் போய் சாப்பிட்டு தான் வருவார் தினமும். இப்போ வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து காலையில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்து ஞாபகத்து வருது. மறுபடியும் இந்த காகங்கள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வெளியில் வராரு. ஆனால் எந்த ஒரு சத்தமுமே கேட்கலை. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த வண்டியில் இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு வண்டியை வந்து நகர்த்துறாரு. அப்படி நகர்த்தும் போது தான் காக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த 2 காகங்களும் வர்றது வந்து இவருக்கு தெரியுது. இப்போ தான் அவர் வந்து உண்மையிலே உத்து பார்க்குறாரு. என்னென்னா இவர் வண்டியை நிறுத்தினார் இல்லைங்களா, அந்த நிறுத்தின இடத்துல ஒரு காகத்தோட கூடு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு 2 காக்கா குஞ்சுங்க வந்து செத்து கிடக்குதுங்க. ஒரு காகத்தோட முட்டையுமே கீழே உடஞ்சி கிடக்கு. இப்போ தான் இவருக்கு புரிய வருது என்னென்னா, காலையில் ஒரு அவசரமாக வண்டியை நிறுத்தும் போது அந்த காக்காவோட கூட்டில் வந்து மேலே ஏற்றிட்டாரு போல். ஒருவேளை இந்த காகத்தோட குஞ்சுகள் சாகிறதுக்கு இவர் கூட ஒரு வேளை காரணமாக இருந்திருக்கலாம், அதனால தான் அந்த காகங்கள் வந்து இவரை வந்து தாக்கிக்கிட்டே இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியுது. இப்போ வேகமாக அவருடைய ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சாப்பிட போயிட்டார். மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக உட்காண்ட்ருக்காரு. ஆனால் சாப்பிடவே முடியல அவரால். சாப்பாடே அவருக்கு வந்து இறங்க மாட்டேங்குது. ஒரே யோசனையாகவே இருக்கார், தேவையில்லாமல் நம்ம வந்து 2 காகத்தோட குஞ்சுங்களை வந்து சாவடிச்சிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே காகம் வந்து மரத்து மேலே தானே கூடு கட்டும், எப்படி கீழே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை காற்று அடித்து மேலேருந்து கீழே விழுந்திருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலையும் ஏதோ ஒரு வகையில் இவருமே அந்த கூடு அழியறதுக்கு காரணமாயிட்டார். இப்போ அந்த எண்ணம் அவருக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது இவருக்கு தோணுது என்னென்னா, இவருடைய மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் இந்த காகத்தோட குஞ்சுகள் இருக்குல்ல, இந்த காகங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகவாது நான் வந்து தர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முடிவு பண்ணுறாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எது வந்து உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர விசாரித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம மக்கள்கிட்ட நம்ம வேறு பிறர்கிட்ட சொன்னோம்னா அவங்க அவங்களுடைய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த கண்ணோட்டத்தின் படி தான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுமே மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே நமக்கு நடந்த அந்த செயலுக்கு என்ன உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லி தீர விசாரித்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும், நம்ம மனசுக்குமே ஒரு நிம்மதி பிறக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்ககிட்ட கருத்துக்களை கேட்குறத விட்டுட்டு உண்மையிலே அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு சரியாக தீர விசாரித்து கண்டுபிடிங்க. நீங்கள் மன நிம்மதியோடு வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.